மட்டும் நம்ம ஒரு மரத்தை வச்சதுக்கு நமக்கு பிரயோஜனம் கண்டிப்பாக கொடுக்கு. புடலங்காய் செடி போட்டேன் பார்த்தீங்களா, புடலங்காய் செடி. புடலங்காய் என்ன புடலங்கன்னா சின்ன கட்டை புடலங்காய் தான். நான் வந்து புடலங்காய் சும்மா தான் போட்டேன், ஆனால் என் தங்கம் போட்டதுக்கு எனக்கு நாலு கை வந்துருக்கு. இன்றைக்கி தான் காய் வந்து நான் பறித்து காமிக்கும் உங்களுக்கு பார்த்தீங்களா. என்ன புடலங்கா, இது வந்து கட்டை தான், இந்த பாம்பு புடலங்காய் கிடையாது, இது கட்டை புடலங்காய். நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும், என் வீட்டில் இல்லாத பிள்ளைகள் பிடிக்கும். இன்றைக்கி ஒரு அஞ்சு காய் இருந்துச்சு, அஞ்சு காய். இது வந்து இது அஞ்சாவது காய் எப்படி பார்த்தீங்களா. அதேமாதிரி எல்லாருமே இந்த சின்ன சின்ன செடிகளை போடுங்க, நம்ம தேவைக்கு தக்கன நம்மளுக்கு காய்கறி தரும் நண்பர்களே. இது வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் வந்து மரம் செடியில் கொஞ்சம் ரொம்ப ஆசைப்படுவேன். ஓகே கேளுங்க, உங்கள் வீட்டுக்கிட்ட எப்படியாட்டும் தண்ணி வைங்க. நான் தண்ணி வச்சுருக்கேன், இல்லை தண்ணி அரிசி தினை வைப்பேன். ஏன்னா சிட்டுக்குருவிகள் வரும்போதுங்க அது குடிச்சிட்டு தண்ணி தின்ட்டு போவோம். இந்த இப்போ தான் ரெண்டு மூணு சிட்டுக்கு தண்ணி குடிச்சிட்டு போகுது. அதுமாதிரி கண்டிப்பாக நம்ம இதை கண்டிப்பாக செய்யுங்க. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு நம்மளே தாங்க முடியல. அது பாவம், தண்ணி எங்கே இருக்கும் பாருங்கள், ஏகப்பட்ட புறா நிற்காங்க. அவ்வளோ தண்ணியில் தான் குடிக்க வரும், திங்க வரும். கண்டிப்பாக இதையும் செய்யுங்க.